அதாவதுமாக ஜனங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் உடைய ட்ரைலர் தான் பார்க்க போறோம். எஸ்ஆர்கே எங்க ப்ரோ அப்படி நீங்க கேட்கலாம் தெரியும். சோ எஸ்ஆர்கே ப்ரோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ் இன் பேங்காக். சோ அது கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சோ அதனால இன்னைக்கு நான் இந்த ரிவ்யூ பண்ண போறேன். சோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 2 படத்துடைய ட்ரைலர் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கனா அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன். முதல்ல நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. சோ இந்த ரிவ்யூல அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 2 ல வந்து என்னென்ன இருந்தது அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். சோ வந்து ட்ரைலர் ஓபனிங்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோஸ் எல்லாம் எப்படி சூப்பர் ஹீரோஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டோரி நரேட் ஆயிட்டு இருக்கும். சோ டோனி ஸ்டார்க் வந்து பேசிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒவ்வொருத்தர பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எண்டு கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளை விட்டு போயிருந்தாலும் ஆனால் நம்ம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக இருந்தது. இந்த டைலாக்ஸ் நம்ம ஏஆர் முருகதாஸ் தமிழில் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ட்ரைலர் வந்து தமிழும் வரப்போகுது. ஸோ அதுவும் நீங்கள் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரைலரில் கவனிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் வந்து ஆல்ரெடி அயன்மேன் ஷூட் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதோட ராக்கெட்டை வந்து பூமிக்கு வர்ற மாதிரி சீக்வன்ஸ் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவும் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஷூட் வந்து போட்டுட்டு ஸோ தே கோயிங் சம்திங் ஃபார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த மாதிரி இந்த ட்ரைலரில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஓப்பனிங் இருக்கக்கூடிய 20 minutes மட்டும் நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க ட்ரைலரும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் வந்து தானாஸை காட்டவே இல்லை அப்படின்றது ஒரு ஷாக்கான விஷயம். ஸோ தானாஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தானாஸோட கையை காட்டியிருப்பாங்க, அவருடைய ஷூட்டை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் காட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் அவரை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ தான் வந்து கேப்டன் மார்வல் படம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா போஸ்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தில் எப்படி வந்து கேப்டன் மார்வல் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்குள்ள வர போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருந்து. ஸோ அதை வந்து நம்ம காட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் வந்து நம்ம கேப்டன் மார்வலாக காட்டியிருப்பாங்க. ஸோ தார் வந்து ஸ்டார்ம் பிரேக்கர் கையில் வந்ததுக்கு அப்புறமா தார் அப்படியே கேப்டன் மார்வலை பார்த்துட்டு எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து பயங்கர அல்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது வந்து நான் இன்னும் கூட சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்காக நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.